ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து Redmi 9 பவரோட சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் கேமிங் ரிவ்யூ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அண்ட் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 11,000 ருபீஸ்க்கு வந்து நான் ஆஃப்லைனில் வாங்கியிருந்தேன். நம்மகிட்ட இருக்கிறது வந்து 4GB ரேம் அண்ட் 64GB மாடல். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு 10 வருது. MIUI வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12.0.2 ஸ்டேபிள் வெர்ஷனில் தான் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செட்டிங் நம்ம எதை பார்க்கலான்னா, ஃபோனை வந்து நம்ம பூட்டப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பேட்ரி வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகிருக்காது. இந்த பேட்ரி எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே வந்து கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா கடைசியாக வந்து பேட்ரி இண்டிகேட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்ரி இண்டிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இன்சைட் அண்ட் அவுட் சைடுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இன்சைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேட்ரி பார்க்குள்ளேயே வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் காட்டும். அதுக்கப்புறமா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பேட்ரி பார்க்கு பக்கத்தில் வந்து நம்மளுக்கு அந்த பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம பேட்ரி பர்சன்டேஜ் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் MIUI 12 வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்னு பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் சென்டர் தான். இந்த கண்ட்ரோல் சென்டர் இப்போ இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கண்ட்ரோல் சென்டராக இருக்கும். MIUIயோட பழைய கண்ட்ரோல் சென்டர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. அதுவே லேட்டஸ்ட்டு புது கண்ட்ரோல் சென்டர் வந்து செம ரீஃபைண்டாக இருக்குது, லுக்கே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த புது கண்ட்ரோல் சென்டர் எனேபிள் ஆகிடும். அண்ட் புது கண்ட்ரோல் சென்டர் பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் புதுசாக அட்ராக்டிவாகவே இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த புது கண்ட்ரோல் சென்டர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரியாத ஃபீச்சர்ஸ் தெரிஞ்ச ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபவுட் ஃபோனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அபவுட் ஃபோனில் வந்து இந்த MIUI வெர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனுக்கு வந்து ஏதாவது புது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துருக்குன்னா இங்கே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனுக்கு வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் அப்டேட் கொடுத்து புது வெர்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இன்ஸ்டால் நவுன்னு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே வந்து புது சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து நம்ம ஃபோனுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு புது அப்டேட் வந்திருக்கான்னு வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து புது வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது பக்ஸு இல்லை புது அப்டேட் எப்படி இருக்குதுன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த புது அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இந்த அபவுட் ஃபோனில் நம்ம போய் பார்த்தோன்னா ஃபேக்ட்ரி ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் கிளிக் பண்ணி நம்ம ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம சிம் கார்டில் வந்து வைஃபை காலிங் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு சிம் கார்டு தான் இப்போ போட்டிருக்கோம், ஜியோ 4G இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா மேக் கால்ஸ் யூசிங் வைஃபைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால உங்கள் மொபைலில் வந்து வைஃபை காலிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டை வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணுறதுனால வைஃபை நெட்ஒர்க் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நெட்ஒர்க் வழியாக நீ உங்களுக்கு வந்து கால்ஸ் போகும். சப்போஸ் வீட்டில் வந்து டவர் இல்லை அப்படின்னா கூட நம்ம வைஃபை வழியாக நம்ம கால்ஸ் பண்ணலாம். அடுத்து வந்து உங்கள் ஃபோனில் இருக்க மொபைல் டேட்டா இல்லை வைஃபை வந்து மற்ற ஃபோனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட்குள்ளே போய்ட்டு நீங்கள் இதை எனேபிள் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனில் கனெக்டாக இருக்க வைஃபை நெட்ஒர்க் வந்து நீங்கள் மற்ற ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை எனக்கு வைஃபை வேணாம், மொபைல் டேட்டா தான் வேணும் அப்படின்னுச்சுன்னா நீங்கள் மொபைல் டேட்டா எனேபிள் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இருக்க இன்டர்நெட் வந்து நீங்கள் மற்ற ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்து வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் வந்து லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுங்கள். லாக் ஸ்க்ரீனில் வந்து ஸ்லீப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்லீப் வந்து உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம இங்கே டைம் செட் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் ஆகிடும். நான் இப்போ 15 செகண்ட் டைம் செட் பண்ணிட்டேன்னா நீங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு 15 செகண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து ரைஸ் டு வேக்கப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து ஃபோனை ஷேக் பண்ணால இல்லை ஃபோனை ரைஸ் பண்ணால் வந்து ஃபோன் வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். அதுக்கப்புறமா வந்து மூணாவது ஆப்ஷன் டபுள் டேப் டு வேக் ஆர் டேர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால ஃபோன் ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணாலே வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். ஸோ இந்த டபுள் டேப் டு வேக்கப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மூணாவது ஆப்ஷன் வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வேக்கப் ஆகும். அதுக்கடுத்து வந்து லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வால்பேப்பர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளான்ஸ் ஃபார் எம்ஐனா இருக்குது பார்த்தீங்களா,
இதை வந்து நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இது எனபிள் பண்ணுறதுனால. ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் என்ன வால்பேப்பர் செட் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் இருக்கும், மற்றபடி வந்து வேறு எந்த வால்பேப்பருமே வந்து லாக் ஸ்க்ரீனில் சேஞ்ச் ஆகாது. அடுத்து லாக் ஸ்க்ரீன் கலர் ஃபார்மெட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் எந்த மாதிரி ஒரு கிளாக் ஃபார்மெட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் இங்கேருந்தே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தோன்னா லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் நேமு ஃபோன் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு கீழே வந்து ஷோ சிக்னேச்சர் வந்து லாக் ஸ்க்ரீன் எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா உங்கள் நேம் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நேம் காட்டுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் காட்டும். அடுத்த ஆப்ஷன் நீங்கள் பேக் வந்துட்டிங்கன்னா லான்ச் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எனபிள் பண்ணிட்டு லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வால்யூம் பட்டன் வந்து ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பாக்கெட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்கெட் மோடு நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் ஃபோன் வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சிருக்கப்போ அந்த கோஸ்ட் டச் எதுவும் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கெல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த பாக்கெட் மோட் நல்லாவே ஹெல்ப் ஆகும். அதுக்கடுத்து இப்போ வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் வந்து லாக் ஸ்க்ரீன் கீழே டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ் போயிடுங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் லைட் மோட் டார்க் மோட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம லைட் மோடில் தான் இருக்கும். நீங்கள் டார்க் மோட் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து சிஸ்டம் வைட் கம்ப்ளீட்டாக டார்க் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நைட் டைம்லலாம் யூஸ் பண்ணும்போது இந்த டார்க் மோட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இந்த டார்க் மோட் வந்து நீங்கள் ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம். கீழே ஷெட்யூல் எனேபிள் பண்ணிட்டு டைம் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து டார்க் மோட் ஆன் ஆஃப் ஆகிடும். அடுத்து வந்து கீழே வந்தீங்கன்னா ரீடிங் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரீடிங் மோடில் போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நைட் டைம்லலாம் இதை எனேபிள் பண்ணி வச்சுருங்க. ஃபோனில் நார்மலாகவே வந்து ப்ளூ லைட் அதிகமாக எமிட் ஆகும். இந்த ரீடிங் மோட் வந்து நீ எனபிள் பண்ணுறதுனால ப்ளூ லைட் எமிஷன் வந்து ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ ஃபோன் வந்து ஒரு வார்ம் டோன் தான் வந்து எமிட் பண்ணும். ஸோ அதனால் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்காது. இதை வந்து நீங்கள் ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம். டைம் கூட நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஈவினிங்லேருந்து மார்னிங் அந்த டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆன் ஆகிடும். நீங்கள் மறந்து போயிட்டீங்கன்னா கூட டைம் செட் பண்ணுறதுனால ஆன் ஆகிடும். அடுத்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் கலர் ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஸ்கீம் போயிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். சேச்சுரேட்டட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. சேச்சுரேட்டட் கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் டல்லான மாதிரி ஒரு நார்மல் கலரில் இருக்கும். ஸோ ஆட்டோ மோடில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கலர் தேவையோ நீங்கள் பார்த்து இதுலேயே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஹைட் நாட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் மேலே வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாட்ச் உங்களுக்கு தேவையில்லை பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஹைட் வித்தவுட் மூவிங் ஸ்டேட்டஸ் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நாட்ச்சு கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடும். மேலே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் பார் வந்துடும். இந்த பிளாக் பாருக்கு மேலே வந்து டைமு பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து மேலே போயிடும். அந்த பேட்டரி பர்சன்டேஜ் டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே வரணும்னு நினச்சிங்கன்னா ஹைட் அண்ட் மூவ் ஸ்டேட்டஸ் பார்னு ஒரு ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷனாக இருக்கும். இதை கிளிக் பண்ணுறதுனால மேலே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பிளாக் பாராக போயிடும். டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை ஹைட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நாச்சோட இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ஹைட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நாச் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா கீழே வந்து ஷோ கனெக்ஷன் ஸ்பீட்னு இருக்கும். இதை எனபிள் பண்ணுறதுனால இப்போ நம்ம ஃபோனில் இன்டர்நெட் வந்து என்ன ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பீடு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஷோ கனெக்ஷன் ஸ்பீடு எனபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா ஷோ கேரியர் வென் டிவைசஸ் லாக்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை எனபிள் பண்ணுறதுனால லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதை காட்டும். இப்போ நம்ம வந்து ஜியோ யூஸ் பண்ணுறதுனால ஜியோ 4G இருக்குது. நான் இப்போ வந்து அதை டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லாக் ஸ்க்ரீனில் வந்து எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காட்டாது. ஸோ இங்கே எதுவுமே நம்மளுக்கு விசிபிளாக இல்லை. ஸோ இது எனபிள் பண்ணுறதுனால நம்மளுக்கு லாக் ஸ்க்ரீனில் வந்து அந்த என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோமோ அதை காட்டும். அடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸில் வந்து சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா வைப்ரேட் ஃபார் கால்ஸ் எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் ஏதாவது வரும்போது ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் இன் சைலண்ட் மோட் எனபிள் பண்ணிங்கன்னா ஃபோன் சைலண்ட்டில் இருக்கும்போது வைப்ரேஷன் மட்டும் ஆகும். அதுக்கு அடுத்து கீழே வந்து வைப்ரேட் ஆன் டேப் இருக்குது. இது வந்து நீங்கள் இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டு மீடியம் ஸ்ட்ராங்னு. உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எனபிள் பண்ணிங்கன்னா டயல் பேட் டோன்ஸு டேப் சவுண்டு இந்த சவுண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். டயல் பேட் டோன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கீபேட் வந்து நம்பர் ஏதாவது டயல் பண்ணும்போது சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து எல்லாமே வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஷேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேடு நீங்கள் வந்து MIUI ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆண்ட்ராய்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்டில் இருக்கும்.
அது வந்து MIUI செலக்ட் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து MIUI ஸ்டைலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ MIUI நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், மேலே பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ஐகான் எல்லாமே வந்துருக்கு. இது வந்து ஆண்ட்ராய்ட் செலக்ட் பண்ணுறோன்னா மேலே வந்து நம்மளுக்கு அந்த ஐகான் கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நார்மலாக ஒரு சிம்பிளான மெத்தடில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எந்த மாதிரி தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், இங்கே போயிட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஃபோனுக்கு பாஸ்வேர்டு எதாவது வந்து செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ உள்ளே போயிட்டு பேட்டர்ன் பின்னு பாஸ்வேர்டுன்னு இருக்கும், உங்களுக்கு எந்த லாக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதை செட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் போயிடுங்க. ஸோ உள்ளே போயிட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், இங்கே போயிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து புது ஃபிங்கர் வந்து நீங்கள் இங்கேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ரெகக்னிஷன் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது வந்து டச் அண்ட் ப்ரெஸ்ன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டச்சு கொடுத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்கள் சும்மா டச் பண்ணாலே வந்து அன்லாக் ஆகிடும். ப்ரெஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாக்கில் இருக்கும்போது டச் பண்ணால் அன்லாக் ஆகாது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அன்லாக் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஸோ இதை வந்து டச் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சும்மா வந்து மேலோட்டமாக ஃபிங்கரை வந்து டச் பண்ணாலே போதும், அன்லாக் ஆகிடும். அடுத்து வந்து MIUI-ல ஆட்ஸ் எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ப்ரைவசிக்குள்ளே போயிட்டு கடைசியாக வந்து ஆட் சர்வீசஸ்னு இருக்கும். இந்த ஆட் சர்வீசஸ் போயிட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம ஆட்ஸ் எல்லாமே வந்து டிசேபிள் பண்ணிடலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் செட்டிங் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபோனை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் இல்லை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ஃபோனை ஷட் டவுனே பண்ணுறதில்ல. ஃபஸ்ட் வந்து அதை நம்ம எப்படி ஷெட்யூல் பண்ணலாம், நீங்கள் முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபோனை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஷட் டவுன் பண்ண டைம் இல்லை, நான் மறந்துட்டேன் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு செட்டிங் இருக்குது. பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுக்குள்ளே போயிட்டு ஷெட்யூல் பவர் ஆன் ஆர் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா, பவர் ஆன் டைம் வந்து நான் 11:35 வச்சுருக்கேன்னா இப்போ நைட்டு 11:30 வந்து ஃபோன் ஷட் டவுன் ஆகிடும், 11:35 அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இதை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டோம்னா, ஸோ நம்ம மறந்துட்டால் கூட ஃபோனை வந்து அந்த டைமுக்கு ஷட் டவுன் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணுங்கள். அடுத்து செட்டிங்ஸில் வந்து ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஸ்க்குள்ளே போயிட்டு டுவல் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டுவல் ஆப்ஸ் நீங்கள் போயிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு ஆப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டுவலாக ரெண்டு ஆப் மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து டுவல் ஆப்ஸ் எனேபிள் பண்ணிட்டாலே போதும், டேர்ன் ஆன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அக்கௌண்ட்டாக ஓப்பன் ஆகிடும். ஆஃபீஸ் வாட்ஸ்அப், பர்சனல் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஆப்ஸுமே வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இங்கே போயிட்டு. அடுத்து வந்து ஆப் லாக் இருக்குது, ஆப் லாக் உள்ளே போயிட்டு டேர்ன் ஆன் கொடுத்து எனேபிள் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும் உள்ளே போகும்போது. ஸோ நீங்கள் அந்த பேட்டர்ன் மட்டும் கொடுத்துட்டு உள்ளே போகும்போது உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ அந்த ஆப்புக்கு மட்டும் நீங்கள் வந்து லாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் ஆப் லாக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப் எல்லாமே வந்து எனேபிள் ஆகிடும். ஒன்ஸ் ஆப் லாக் எனேபிள் ஆனதுக்கப்புறமா இந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து வந்து ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்க ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கேருந்தே வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் லாக் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இங்கேருந்தே வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்துட்டீங்கன்னா பட்டன் ஷார்ட்கட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டன் ஷார்ட்கட்ஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா லான்ச் கேமரான் இருக்கு, ஃபோனோட ஷார்ட்கட்ஸ் வந்து இன்னும் நம்ம எனேபிள் பண்ணி நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரெஸ் தி பவர் பட்டன் இருக்குது. ஸோ இதை நான் எனேபிள் பண்ணிட்டேன்னா பவர் பட்டன் வந்து நான் ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு எந்த கீழே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கீயை வந்து நீங்கள் இதுக்கு மாற்றிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நன் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து டேக் அ ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்லைட் 3 finger டவுன் இருக்குது, மூணு ஃபிங்கர் வந்து நீங்கள் மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும். அந்த அதுவே வந்து கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லை, வேறு ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் பாருங்கள். பவர் ப்ளஸ் ஹோம் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட கீ வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்தோன்னா லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட்னு இருக்குது. ஹோம் பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து நன் கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கரண்ட் கீயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டேர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறதுக்கு பேக் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணனா எனக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இங்கேருந்தே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம அந்த கெஸ்டர் மோட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு செக் பண்ணலாம். அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். அடிஷ்னல் செட்டிங்ஸில் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம இப்போ வந்து பட்டன் மோடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கெஸ்டர் மோடு வந்து எனேபிள் ஆகிடும். ஹோம் போகணும்னு நினச்சிங்கன்னா கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹோம்க்கு போயிடும். அண்ட் இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்பில் இருக்கீங்க, அந்த ஆப்பில் வந்து பேக் வரணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். அதே மாதிரி திரும்பி நீங்கள் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணாலும் வந்து பேக் வந்துடும்.
ரீசெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணால் கீழே சென்டராக இருந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த ஜெஸ்டர் மோடு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டன் மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த நேவிகேஷன் பட்டன் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். அடுத்து வந்து குயிக் பால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அடிஷ்னல் செட்டிங்ஸில். இந்த குயிக் பால் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு டர்ன் ஆன் குயிக் பால் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் கார்னரில் வந்து உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் மாதிரி காட்டும். இங்கே வந்து குயிக் பால் எனபிள் ஆகிடும். இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் வந்து ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஷார்ட்கட்ஸும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஹோம் வேணுமா இல்லை மற்ற ஏதாவது ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த குயிக் பால் வந்து உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் கூட தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோ ஆன் லாக் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா குயிக் பால் வந்து லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் குயிக்காக வந்து எதாவது ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், ஹோமுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து 100 மோடுக்குள்ளே வந்திருக்கும். 100 மோட் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் அந்த சென்டர் பட்டன்லேருந்து ரீசெண்ட் ஆப்க்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 100 மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த 100 மோட்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனில் எங்கே டச் பண்ணாலுமே வந்து வெளியில் வந்துடும். ஸ்க்ரீன் சைஸும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3.5 inch கொடுத்துட்டிங்கன்னா சென்டர் பட்டன்லேருந்து லெஃப்ட் சைட் பட்டனுக்கு ஸ்வைப் பண்ணாலே வந்து உங்களுக்கு 100 மோடுக்கு வந்துடும். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கிளியர் ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளியர் ஸ்பீக்கருக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர்லேருந்து ஒரு சவுண்ட் வரும். ஸ்பீக்கரில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அதுவே வந்து ஃபுல்லாக எஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதை எனபிள் பண்ணிங்கன்னா குயின்னு ஒரு சவுண்டு கேட்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பீக்கர் ஒழுங்காக கேட்கல அப்படின்னா அந்த கிளியர் ஸ்பீக்கர் வேணால் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சசபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போங்க. ஆக்சசபிலிட்டி மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு குட்டி பையன் வந்து நிற்பான். ஸோ இந்த குட்டி பையன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நிறைய செட்டிங்ஸ் வந்துடும். கூகுள் அசிஸ்டன்ட்டு, பவர் ஆன் ஆஃப் பட்டனு, லாக் ஸ்க்ரீனை. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த ஆக்சசபிலிட்டி மெனு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா சிஸ்டம் டிஃபால்ட் லான்ச்சர் இருக்கும். இங்கே வந்து ஹோம் ஸ்க்ரீன்னு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து வித் ஆப் ட்ராயர் இல்லை ரெகுலர் மோட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஆப் ட்ராயர் மோடில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆப் ட்ராயரே பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெகுலர் மோட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் ட்ராயர் டிசேபிள் ஆகிடும். எல்லா ஆப்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்துடும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதா பாருங்கள். எனக்கு வந்து இந்த ஆப் ட்ராயர் மோடு பிடிச்சிருக்கு. ஸோ எல்லா ஆப்ஸுமே வந்து நம்மளுக்கு மேலேயே ஆப் ட்ராயரில் வந்துடும். ஸோ இதையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து -1 ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த -1 ஸ்க்ரீனில் வந்து ஆப் வால்ட்டு, கூகுள் டிஸ்கவர் நன்னு இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம இருக்கும்போது லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூஸ் ஃபீடு வரும், கூகுளோட நியூஸ் ஃபீடு. ஸோ இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் இங்கேயே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அது கூகுள் நியூஸ் எனக்கு வேணாம், ஆப் வால்ட்டு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப் வால்ட் எனேபிள் பண்ணிட்டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா MIUI-யோட ஆப் வால்ட்டு, அந்த நியூஸு எல்லாமே, இந்த அப்டேட் எல்லாமே வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்துடும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இந்த ஸ்க்ரீனுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த -1 ஸ்க்ரீனில் போயிட்டு நன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடு எதுவுமே ஒர்க் ஆகாது, நார்மலாக இருக்கும். அடுத்து வந்து இங்கே லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இப்போ என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு அதே பொசிஷனில் தான் இருக்கும். எந்த ஆப்ஸுமே வந்து உங்களால் மூவ் பண்ண முடியாது. புதுசாக எதாவது இன்ஸ்டால் பண்ணால் கூட அந்தந்த பிளேஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆப்ஸ் எல்லாமே வந்து வேறு பொசிஷனுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து வந்து கீழே வந்து ஷோ மெமரி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை எனேபிள் பண்ணுறதுனால ரீசெண்ட் ஆப்ஸில் எவ்வளோ ரேம் வந்து ஃபோனில் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷோ மெமரி ஸ்டேட்டஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து இப்போது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. MIUI 12-ஓட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கேம் டர்போ மோடும் இருக்குது. கேம் டர்போ மோடு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இங்கேயே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணி நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க கேம்ஸ் எல்லாமே வந்து இதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆஸ்ஃபால்ட் 8 வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆஸ்ஃபால்ட் 8 வந்து நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ கேம் டர்போவில் பார்த்தோன்னா நான் ஆட் பண்ண ஆஸ்ஃபால்ட் 8 வந்துருச்சு. கேம் டர்போ செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோன் ஏதாச்சும் வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கேம் டர்போ மோடில் நீங்கள் கேம் விளையாடுற மாதிரி இருந்ததுன்னா பேக்ரவுண்ட் டாஸ்க்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு கேமிங்க்கு கொஞ்சம் அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்ததுன்னா அதையும் வந்து நீங்கள் இங்கேருந்தே பிளாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். கேமிங்க்காக நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த கேம் டர்போ மோட் நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதை வந்து ஆஃப் பண்ணி கூட வச்சிடலாம். அடுத்து வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் வந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா
இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வந்து ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ குவாலிட்டியை வந்து இங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெசல்யூஷன் கூட வந்து நம்ம இங்கேருந்தே மாற்றிக்கலாம். 1920x880 இருக்குது, 1280x720 HDR ரெசல்யூஷன் கூட இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ரெசல்யூஷன் தேவையோ அதை வந்து நீங்கள் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிஸ்டம் சவுண்ட் இருக்குது, மியூட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது எதுவுமே பேக்ரவுண்ட் வாய்ஸு ப்ளஸ் சிஸ்டமோட சவுண்ட் எதுவும் கேட்காது, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஆடியோ மியூட் ஆகிடும். ஃப்ரேம் ரேட்டும் வந்து இங்கேயே மாற்றிக்கலாம். உங்களுக்கு 30 FPS வேணும் கூட இங்கேருந்தே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கான செட்டிங்ஸில் போய் நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ரெட்மி 9 பவரோட சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.